குவைத் தமிழ் விடையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாள் 19/12/2021 குவைத்தின் இன்றைய மாலை செய்தி பற்றி பார்க்க மாட்டேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகள் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் பிக்சர் பார்த்து வந்திருப்பீங்க, காத்தி மிஸ்ஸால் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த செய்தின்னு. உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சைடில் போகிறேன் பாருங்கள். அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து குவைத்தில் உள்ள லேட்டஸ்ட் சிவில் ஐடி தான் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. உங்களுக்காக, அதாவது காத்தி மிஸ்ஸா ஆர்டிகல் 20 இருக்கிறவங்களுக்காக பிரத்யேகமாக இப்போ ஒரு புதுசாக ஒரு சிவில் ஐடியை வந்து குவைத்தில் உள்ள பேசியில் உள்ள மினிஸ்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதன் காரணத்தினால காத்தி மிஸ்ஸால் இருக்கவங்களுக்கு மட்டும் புதுசாக வந்து சிவில் ஐடி கிடைக்குன்னு தெரியுது. ஸோ அதனால் உங்களுடைய பழைய சிவில் ஐடியும் வந்து வேலிட் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சிவில் ஐடி ரினியூவல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த புது சிவில் ஐடி கிடைக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த புது சிவில் ஐடியில் இருந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் காரணத்தினால தான் காத்தி மிஸ்ஸாக்காரங்களுக்கு மட்டும் இந்த புது சிவில் ஐடியில் வந்து ஒரு புதுசாக ஒரு சிப்பை பொருத்தி, ஸோ அந்த சிப்பு வந்து காத்தி மிஸ்ஸாக்காரங்க, அதாவது ஆர்டிகல் 20 உள்ளவங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்படுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தை பொறுத்த வரையுமே வந்து இப்போ ரீசெண்டாக 2-3 வந்து இந்த கொரோனா வைரஸோட தொற்று ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்குது. 51 லாஸ்ட்டாக 81 கேஸ் வரை ரெஜிஸ்டர் ஆனது காரணத்தினால குவைத்தில் உள்ள எல்லாருமே வந்து ஒரு பயத்தில் இருக்காங்க, ஏது லாக்டவுன் போட்டுருவாங்களா இல்லையாங்கிற மாதிரி. ஸோ அது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னு குவைத்தில் உள்ள மினிஸ்ட்ரிலையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதான் வந்து லாக்டவுனுக்கு பதிலாக நிறைய ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக போகிறத தெரிஞ்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ் என்னென்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி உள்ள ரூல்ஸ் தான். அதாவது வெளியிடங்களுக்கு போகும்போது மாஸ்க் கட்டாயமாக போட்டுக்கணும், கூட்டம் கூடக்கூடாது, இது இல்லாமல் வந்து கைகள், இது இல்லாமல் வந்து முகங்களை வந்து அடிக்கடி கழுவணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணத்தினால குவைத்துக்கு உள்ள பயணிகளுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக உள்ள செக்கிங் இருக்குன்னு தெரியுது. ஸோ குவைத்தை பொறுத்த வரையுமே வந்து ஒமிக்ரான் கேஸுக்கு 1-2 கேஸ் தான் இருக்குதுன்னு முன்னாடியே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக கத்தாரில் 4 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, சவுதியிலுமே வந்து ஒமிக்ரான் பரவச்சுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணத்தினால லாக்டவுன் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது, அதுக்கு பதிலாக வந்து பூஸ்டர் டோஸை வந்து எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக குவைத்தில் உள்ள சுகாதார தெரிவிச்சிலேருந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இந்த மாதிரி பூஸ்டர் டோஸ் எடுத்தால் மட்டும்தான் அவங்க அவங்களுடைய நாடுகளுக்கு செல்ல முடியும்னு ஒரு ரூல்ஸை கூட வரக்கூடிய நாளில் அவங்க செயல்படுத்தப்படலான்னு தெரியுது. ஸோ அந்த ரூல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பூஸ்டர் டோஸ் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து குவைத்துலேருந்து ட்ராவல் பண்ண முடியும், குவைத்துக்குள்ளேயும் வர முடியும்னு நம்மளுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி உள்ள பூஸ்டர் டோஸை வந்து குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பகுதிகளுக்கே சென்று கொடுக்குற மாதிரி உள்ள முயற்சிகளையும் குவைத்தில் உள்ள சுகாதாரத்திலிருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. மற்றும் நியூஸ் தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதுசோடு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.